வணக்கம். அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பாங்க. ஆற்றல் மிகுந்தவர்கள் எதனையும் சாய்த்து காட்டுவார்களாம். இப்போ புலவர்களில் வசைபாட காலமேகம்னு சொல்லுவோம். காலமேக புலவருடைய பாடல்களில் கோபமும் எல்லலும் நகைச்சுவையும் மிகுந்திருக்கும். எதை பற்றி வேணாலும் பாடுவார், எப்போ வேணாலும் பாடுவார். அதுவும் போக அவர் யாராவது சீண்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு கோவம் வர்ற மாதிரி, இந்த ஆங்கிலத்தில் ப்ரொவோக் பண்ணுறது அப்படிம்பாங்க, அப்படின்னா போதும், கோபம் பொத்துக்கிட்டு வர்றப்ப வெடிக்கும் வார்த்தைகள். அப்படியான ஒரு பாடல் நாம் அந்த தனிப்பாடல் தட்டில் பார்த்து ஆச்சரியப்படுறோம். நிறைய பாடல் இருக்குது அவர் பாட்டில். ஒருத்தர் கேட்டாராம் காலமயத்தை பார்த்து, புலவரே எதை பற்றி வேணாலும் பாடுவீங்களா? ம், பாடுவேன் அப்படின்ட்டு இருக்காரு அவர். அப்போ ஒன்று செய்யுங்களேன், செருப்புன்னு தொடங்கி விளக்கமாறுன்னு முடிக்க முடியுமா அப்படின்னு இருக்காரு. இது வந்து எதுக்குன்னா அவரை ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி. செருப்பு விளக்கமாறலாம் என்ன? செருப்பு காலில் போடுறது, விளக்கமாறு வீடு கூட்டுறது, குப்பை கூட்டுறது. இது இப்போ இதை பற்றி பாட முடியுமா? இதை பற்றி அவர் சற்றும் கலங்கலங்க. அடுத்த வினாடி, இம்மண் முன்னே 700 800 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி சொல்லி முடிக்கவுமே பாட்டு ஆரம்பித்தாராம். செருப்புக்கு வீரரை சென்றுழக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல, மறுப்புக்கு தந்தேன் பொழிந்த திருத்தாமரை மேல் விற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே. சரி, இப்போ நமக்கு பாட்டு கிடச்சிருச்சு, பொருள் தெரிய வேண்டாமா? என்ன பொருள்? செருப்பு விளக்கமாறுங்கிறது வெறும் பெயர் சொல் மாத்திரம் வச்சுக்கிற வேண்டது. இது எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படின்னா, ஸ்லேடையில் பயன்படுத்துகிறாரு. ஸ்லேடைன்னா என்ன? ஒரு சொல் இரு பொருள் தரணும். செருப்புக்கு சாதாரண வார்த்தை, இதை எப்படி சொல்லலாம்? செருன்னா போர்க்களம், அந்த போர்க்களத்தில் புகுந்து அப்படின்னு ஆரம்பிக்கணும். இந்த பாட்டுக்கான பொருள் எப்படி வச்சுக்கோங்க, வண்டுகிட்ட பேசுகிற மாதிரி இந்த பாட்டு அமையுது. அந்த வண்டு எங்கே இருக்கோம்? மலர்களில் தேன் இருந்தோம். அந்த மலர்கள்லாம் மாடையாக கட்டப்பட்டிருக்கோம். அந்த மாலையை அணிந்திருப்பவன் யார் என்றால் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் யார்? அவன் மலை நிலமாகிய குறிஞ்சிக்கு தலைவன். அந்த குறிஞ்சிக்கு தலைவனாகிய முருகப்பெருமான், தேன் சிந்துகின்ற மலர்கள் பொருந்திய மாலை அணிந்தவனாகிய முருகப்பெருமான், போர்க்களத்தில் புகுந்து வீரர்களை தன்னுடைய வேலாயுதத்தால் பந்தாடுகின்றான். அத்தகைய பெருமை மிகுந்த முருகப்பெருமானை, குறிஞ்சி நல தலைவனை நான் தழுவிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வண்டே நீதான் அதற்கான வழியை எனக்கு விளக்கி சொல்ல வேண்டும். நீ விளக்குமாறு சொன்னால் நான் செருப்புக்கு அந்த வீரர்களை வீழ்த்தும் முருகப்பெருமானை சென்று தழுவிக்கொள்வேன். இதுதான் பாட்டு, புரியுதுங்களா? செருப்பு விளக்குமாறுனு பாட்டுருக்குன்னு நினச்சிடாதீங்க. செருப்புக்கு என்ற தொடங்குகிற போதே அந்த வீரர்களை பற்றி தொடங்குகின்ற அந்த வார்த்தை அது. இப்படி எந்த சொல்லிலும், எந்த பொருளிலும், எந்த சூழலிலும் கவி பாட முடியும் என்று சொன்னால் அதுதான் சிறப்பு. நான் கூட ஒரு முறை எங்கள் பேராசிரியர்கிட்ட கேட்டேன், எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த கதை ஸ்டோரி டிஸ்கஷன், கதை எழுத, கவிதை எழுத, இதுக்கெல்லாம் சூழல் வேணுமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதுக்கெல்லாம் அப்படிலாம் வேண்டியதில்லை, போர்க்களத்தில் சொல்லப்பட்டது தானே பகவத்கீதை. கண்ணபெருமான் ரூம் போட்டோ யோசிச்சார், போர்க்களத்தில் சொல்லப்பட்டது தானே பகவத்கீதை அப்படின்னு அவர் சொன்னோடனே எனக்கே ஆச்சரியமாக போச்சு. அடுத்து ஒன்று சொன்னார், நாம் சுத்தமாக இருந்தால்தான் கடவுளை வணங்க முடியும்னு நினைக்க வேண்டாம். பாஞ்சாலி சபைக்கு வர முடியாத நிலையில் இருந்தபோது, அந்த பெண்களுக்கே உரிய இயற்கையான துன்பத்தில் அவள் இருந்தபோது, அவளுக்கு வேண்டிய உதவியை கண்ணபெருமான் செய்தார் என்பதை நாம் பாரதத்திலே பார்க்கிறோம். இவ்வாறு செருப்புன்னு தொடங்கி வழக்கமாறுனு முடிக்கிற விஷயத்தை நாம் பார்த்தோம். நிறைய பாடல்கள் இந்த மாதிரி தனிப்பாடல் இருக்குது, தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.